Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays. கொடைக்கானல் டு கேரளா. வாட்ஸ்அப் மூலம் நடந்த பலே டீல். மதுரை டீம் செய்த சீக்ரெட் ஆபரேஷன். மலையில் சிக்கிய 3 பேர். ஜீப்பில் இருந்த விபரீத பொருள். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலமாகும். இங்கு 70% மேலாக வனப்பகுதிகள் அமைந்துள்ளதால் மலைப்பகுதியில் வனவிலங்குகள் ஏராளமாக வாழ்ந்து வருகின்றன. இந்த நிலையில் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான கீழான வயல் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் தன்னிடம் யானை தந்தம் இருப்பதாக வத்தலக்குண்டு அருகே உள்ள பட்டி வீரன்பட்டி பகுதியைச் சேர்ந்த முருகேசன், பொன்வண்ணன் ஆகியோரிடம் தெரிவித்துள்ளார். முருகேசன், பொன்வண்ணன் இருவரும் யானை தந்தம் விற்பனைக்கு இடைத்தரகர்கள் என்று கூறப்படுகிறது. வாட்ஸ்அப் மூலம் இவர்கள் 3 பேரும் யானை தந்தம் விற்பனைக்கு இருப்பதாக கேரளாவைச் சேர்ந்தவர்களுக்கு புகைப்படங்கள் அனுப்பி அவர்களுக்கு விற்பனை செய்ய டீல் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சந்திரசேகர், முருகேசன், பொன்வண்ணன் ஆகிய மூவரும் விற்பனை செய்ய ஜீப்பில் யானை தந்தத்தை எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் கீரண வயலிலிருந்து மன்னவனூருக்கு வந்தனர். ஆனால் இவர்களை ரகசியமாக கண்காணித்து வந்த மதுரையைச் சேர்ந்த வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் மூவரையும் யானை தந்தத்துடன் மன்னவனூரில் பிடித்தனர். இதையடுத்து அவர்கள் மூவரையும் ரகசிய இடத்தில் வைத்து 10 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தி அவர்களை கைது செய்தனர். தொடர்ந்து வன உயிரின குற்ற தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தவர்களை மன்னவனூர் வனச்சரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். வனத்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வத்தலக்குண்டு அருகே உள்ள பட்டி வீரன்பட்டி பேரூராட்சி 11th வார்டு திமுக கவுன்சிலர் பொன்வண்ணன், அதே பகுதியைச் சேர்ந்த முருகேசன் ஆகியோர் தந்தத்தை வாங்கி விற்க புரோக்கர்களாக செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து இவர்களுக்கு யானை தந்தம் எப்படி கிடைத்தது, தந்தத்திற்காக யானை கொல்லப்பட்டதா, யானை தந்தத்தை விற்க முயற்சித்ததில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் வனத்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே யானை தந்தம் விற்க முயன்ற 3 பேர் கைது குறித்து பேசிய வனத்துறை அதிகாரிகள், யானை தந்தத்தை விற்க வாட்ஸ்அப் மூலமாக கேரளாவைச் சேர்ந்தவர்களுக்கு யானை தந்தங்களின் புகைப்படங்கள் அனுப்பப்பட்டன. இதனால் சந்திரசேகர் உட்பட புரோக்கர்கள் 2 பேர் கண்காணிப்பு வலயத்தில் இருந்தனர். இந்த நிலையில் யானை தந்தத்தை அதிகாலை நேரத்தில் கடத்த முயன்றது தெரிய வந்தது. இதையடுத்து கையும் களவுமாக 3 பேரையும் கைது செய்து யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து சந்திரசேகருக்கு யானை தந்தம் எங்கிருந்து கிடைத்தது, அதனை யார் யாருக்கெல்லாம் விற்பனை செய்ய முயன்றிருக்கிறார், எவ்வளவு ரூபாய்க்கு பேரம் பேசப்பட்டது, யாரெல்லாம் பின்னணியில் உள்ளனர் என்பது குறித்து விசாரித்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று வனத்துறை அதிகாரிகள் கூறினர். ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.